கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் எனக்கு கிடைக்குதுங்கிறதுல அது தின்னமான கருத்தே ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் பொழுது அதில் வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது யாரோ ஒருத்தருக்கு இதனால் பயனடைகிறாங்கங்கும்போது நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு வரோம் என்னை தொடர்ந்து இந்த எபிசோட்ஸில் நெருக்கி ஒரு இரநூத்தி எழுபது எபிசோடாக பார்க்குற உங்களுக்கு தெரியும் அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துட்ருக்கோம்னு அதனால் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ இது வந்து அப்படின்னா நீங்களும் நல்லா இருக்கிற மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சி அதையும் முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலோ ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலோ அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இது மூலமாக முன்னேறும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஒரு நேரம் உங்களை யோசிக்கும் பொழுது அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் அதில் எள்ளளவும் மாறுபட்ட கருத்தில் அது கோடி ரூபாயோட பெருசுங்கிறத தான் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் கூட பண்ணுங்கள் பண்ணும்பொழுது இந்த அரிய தகவல்கள் தேவை அப்படின்னாலும் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு டைப் பண்ணிங்கனாலே நமக்காகவே நெருக்கி ஒரு ப்ளே பிளேலிஸ்டே இருக்குது அதையும் போய் பாருங்கள் போய் பார்க்கும் பொழுது அந்த யூடியூப்பில் டைப் பண்ணி பார்த்திங்கனாலும் வரும் அதை நீங்கள் பார்க்கும்பொழுதும் நல்ல ஒரு பயனுள்ள தகவல்கள் அதில் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அன்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ எல்லா வகையிலையும் இப்போ ஒரு தடையாகவே இருந்துட்டு இருக்கும் சில பேருக்கு முன்னேற்றங்கள் தடைபடக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வேலையிலே இருக்கீங்க வேலையிலேயே இருக்கும் பொழுது அந்த வேலையில் ஒரு ஒரு பதவி உயர்வோ பொருளாதார ரீதியான முன்னேற்றமோ தொழில் பண்ணுறோம் தொழில்ன்னாலே லாபம் அதே மாதிரி ஆர்டர்ஸ் வர்றது அது நீங்கள் ஒரு இதாக இருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் பொருள் வாங்கி விற்கக்கூடியவராக இருக்கலாம் உற்பத்தியாளராக இருக்கலாம் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருந்தால்தான் அதில் ஒரு நல்லா இருக்குங்கிறதுல உண்மை ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் அந்த மந்திரமும் எந்திரமும் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க சரிங்களா அதுவும் இப்போ அந்த மலையாள முறைப்படியில் நான் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம அந்த எந்திரங்கள் வரைஞ்சி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி அதை வரைஞ்சும் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இது மக்களுக்கு போய் சென்று அடையணுன்றதுனால தான் இதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அந்த எந்திரத்தை தைரியமாக வரைங்க நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்ப்பறை அஷ்டமியில் இதை வரையலாம் ஏன்னா உங்களுடைய சந்தோஷம் தேவை எல்லாமே வந்து அவங்க அவங்களுக்கு தான் புரியுங்கிறதுல அடியனுக்கு திண்ணமான கருத்து உண்டு அப்படி ஒருவேளை உங்களுக்கு உங்களுக்கு வரைஞ்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நான் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளையும் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம பண்ணுறோம் ஒரு வேளை உங்களுக்கு இந்த தேவைகள் இருக்கிற பட்சத்தில் நீங்களே வந்து பண்ணிக்கணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம் எங்களை தொடர்பு கொண்டு பண்ணணும்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு சிறிய கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம பண்ணுவோம் அது விருப்பமாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் முதல்ல ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க முன்னேற்றங்கள்னு தடப்படும் பொழுதே அந்த ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த மாதிரி வரும் விருப்பமாக இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னாலும் நம்ம வந்து ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தாந்திரிக வழிபாடும் சொல்லிக் கொடுத்துருவோம் அன்பர்களே இப்போ அந்த முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து மேக்சிமம் வந்து வளர்ப்பறை காலங்களில் பண்ணிக்கோங்க இந்த வளர்பிறை காலங்கள்னால் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்களில் அமாவாசை பௌர்ணமியில் வந்து தொடங்கலாம் தாராளமாக தொடங்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு வச்சுக்கோங்க அஷ்டமியை வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் இந்த காலங்களில் வரும்பொழுது தொடங்கக்கூடிய காலங்களில் அஷ்டமியை விட்டுறலாம் இது இல்லாமல் நீங்கள் பஞ்சமியில் ஆரம்பிக்கலாம் அந்த மூணு திதிங்கிறத வச்சுக்கோங்க அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி தீதியில் வச்சுக்கோங்க இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா இதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை போய் நேராக முடிஞ்சா போய் பார்த்துட்டு வர்றதும் அதே போல் இந்த பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தினசரி குலதெய்வத்துக்கு காசு எடுத்துகிட்டு வ வைக்கிறதும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சகப்பு கலர் துணியும் அதே மாதிரி கலர் துணியும் ஒரு ஒரு வேளை ஆண் தெய்வமாக இருந்தால் கலர் துணியில் ஒரு ரூபா காசு எடுத்துகிட்டு வைக்கிறதோ நூறுரூபா காசு எடுத்து வைக்கிறதும் அதே பெண் தெய்வமாக இருந்தாலும் அதே மாதிரி உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அதை சேர்த்து வைக்கிறதும் போல் இந்த பிரயோகங்கள் இந்த தாந்திரிக பிரயோகங்கள் மலையாள பிரயோகங்கள் மந்திர பிரயோகங்கள் இதெல்லாம் செய்யும்பொழுது மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சாஸ்திரத்தில் உண்டு அதனால் குருக்கான எண்ணிக்கையாக நீங்கள் நினச்சிட்டு ஒரு சிவாலயத்திலேயோ ஒரு காளி கோயில்லேயோ போய் முதல்ல நீங்கள் போட்டுட்டு வர்றது சீக்கிரம் சித்தியாகணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இந்த சித்தியாகணும்னா சீக்கிரம் உங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இதை நீங்கள் பண்ணிக்க வேண்டியது இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல காலங்கள் பண்ணணும் இதுக்கு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களால் என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு சில நெவேத்தியங்களும் உண்டு அப்போ அந்த நெய்வேத்தியங்கள் முடியாதவங்க எளியவர்களுக்கும் போய் சேரணுன்றதுனால உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்வீட் சேர்த்துக்கோங்க ஒரு பழம் வச்சுக்கோங்க அதே போல் தூப தீபங்கள் காட்டணும் தூப தீபம்னா புகை லைக் உங்களுக்கு வந்து சாம்பிராணி இது போடலாம் ஊதுபத்தி போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறது அதி உத்தமாக பலனை கொடுக்கும் இதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஜபமாலைங்கிறது ருத்ராட்ச மாலை பஞ்சமுக ருத்ராட்ச மாலை வச்சுக்கோங்க குறிப்பாக அந்த பஞ்சமுக ருத்ராட்ச மாலை விண்ணப்படாமல் இருக்கட்டும் விண்ணப்படாமல் உடையாமல் இருக்கிற மாலை வாங்கிக்கோங்க ஒருவேளை அந்த பஞ்சமுக ருத்ராட்ச மாலை வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம் எங்கள் கிட்டே உண்டு அது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டென் டேஸ் டு ஒரு டுவெல் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் நம்ம வந்து அது விண்ணப்படாமல் க்ளியராக இருக்கும் சோ அந்த மாதிரி வேணும்னு சொன்னாலும் அந்த பஞ்சமுகி மாலை ஜபமாலை வச்சுக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் ஜபமாலை பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு கழுத்துல போடக்கூடாது அது சில பேர் வந்து தப்பான வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க ஜபமாலை பண்ணி கழுத்துல போட்டுக்கலாம் பண்ணக்கூடாது ஸோ அதை கிளென்ஸ் பண்ற மெத்தடும் நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் அதை ஒன்றும் இல்லை அதை வந்து நீங்க அப்படி வாங்குறீங்க புதுசா வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து பால்ல போட்டு எடுத்து தண்ணியில கழுவிடணும் கழுவிட்டு உடனே என்ன பண்ணணும்னா தயிர்ல போட்டு கழுவிட்டு அதுக்கு மறுநாள்லேருந்து தான் இதை ஆரம்பிக்கணும் இதை நீங்கள் பொழுது இதுக்கு நீங்கள் இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதை வெள்ளியில் வரைஞ்சிக்கலாம் நல்ல வசதியாக இருக்கிறவங்க தங்கத்தில் வரைஞ்சிக்கலாம் இல்லை எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க இதில் பண்ண பண்ண முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வந்து இதில் காப்பரில் வரைஞ்சிக்கலாம் இந்த வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு அரளிநாளாக இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அந்த எந்திரத்துக்கு ஜபம் பண்ணணும் இந்த எந்திரத்துக்கு ஜபம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் பெண்களாக இருக்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம் முப்பது நாள் கழிஞ்சிட்டு அந்த அஞ்சு நாள் கழிச்சதுக்கப்புறம் திருப்பியும் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் இதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மலையாள மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சூர சங்கரா சூர சங்கரா இம்மா வாவா நமக ஓம் சூர சங்கரா சூர சங்கரா இம்மா வாவா நமக இதுதான் அதுக்குள்ள மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும் மனசுக்குள்ளேயே தான் ஜபம் பண்ணணும் சத்தமாக பண்ணக்கூடாது இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளேயே பண்ணுங்கள் அந்த ஜபங்கள் பண்ணிட்டு அந்த பூஜைகளும் பண்ணிட்டு வரும்பொழுது பொழுது வந்து எப்பயுமே ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மார்ச் மாதம் இருபத்தி தேதி வந்து திருச்சியில் வகுப்பு வச்சுருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க கீழே வந்து அதோடய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் பஞ்சாங்கம் வேணும்னு நினைக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சென்னையில் வந்து நேரடியாக வாங்கிக்கலாம் முடியாதவங்க கொரியர் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் வீடு தேடி வரும் இதை தவிர்த்து இந்த ஜாதக இந்த ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முன்னேற்றங்கள் அடைஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிவிட்டு இந்த பிரயோகம் பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது நன்றி சொல்லுங்கள் அதோட சேர்த்து விநாயகப் பெருமானுக்கும் இந்த பூஜைகள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு பண்ணணும் அதுக்கு அப்புறமா தான் நான் சொல்ல இந்த மந்திர பிரயோகத்தையும் பண்ணணும் இது டெய்லி இந்த நாற்பத்தெட்டு நாள் இப்படி தான் இது சித்தியாகுங்கிறது எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே அதை தவிர்த்து உங்களுக்கு விருப்பமாக இருக்கிற பட்சத்தில் நீங்க என்னை கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதனால நீங்க இந்த பிரயோகம் பண்ணோம் ஜெயிச்சோம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னாலும் ஐ இல் பி ஹாப்பி ஃபார் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் சுபிட்சம் வாழ்க்கு அடியேன் விஜய் சேத்து நாராயணனின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாளை மற்றும் ஒரு சாஸ்திரத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்